Students, I once again welcome you all. Today we are going to see about the second notification, Railway JEE recruitment, that is Railway Junior Engineer recruitment. There are என்னென்ன postings இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் JEE number of vacancies வந்து ஒரு 12,844 vacancies available. Junior Engineer Information Technology ஒரு 29 vacancies. Depot Material Superintendent DMS ஒரு 227 vacancies. Chemical and Metallurgical Assistant CME 387 vacancies. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 13,487 vacancies இதுல அவைலபிள் இருக்கு. இதோட டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் எப்போ நமக்கு வந்து எக்ஸ்போ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 2021 ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸ்போ பண்றோம். ஸோ உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வந்தவுடனே ஆன்லைன் அப்ளிகேஷன் இமீடியட்டா ஸ்டார்ட் ஆகிடும். ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதோட அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜனவரி மந்த் எண்டு இது கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் டேட் அப்ராக்சிமேட்லி எப்போனா ஏப்ரல் ஆர் மே 2021 இருக்கலாம். அண்ட் அதோட ரிசல்ட்ஸ் வந்து ஃபாலோயிங் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இமீடியட்டாகவே ஸ்டேஜ் டூ எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம். அதனால நாங்கள் ஒன் மோர் வீடியோவில் நெக்ஸ்ட் ஃபாலோ அப் வீடியோவில் இதை பற்றி நாங்கள் கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் இயரே நடக்க வேண்டிய ஒரு எக்ஸாம். ஸோ டியூ டு கொரோனாவில் நமக்கு இது வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஐ எம் இன்ஃபார்மிங் ஆல் த கேண்டிடேட்ஸ், ப்ளீஸ் அப்ளை திஸ் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இதனுடைய எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட் என்ன இருக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் ஒரு 18 வயசு இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33. அண்ட் இதில் கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரியும் இதில் நமக்கு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இதில் நமக்கு வந்து ஓசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் பண்ணோம்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஸோ அதனுடைய நம்மளுடைய வெப்சைட்ல இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு டிப்ளமோ ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் ஸோ இருக்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் ஐடி, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஜிடிசிஏ கோர்ஸ் முடிச்சு வந்திருக்கலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிடெக் ஐடி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஓஇஏ சிசி பி லெவல் கோர்சஸ் ஆஃப் 3 இயர்ஸ் டியூரேஷன் ஆஃப் ஈக்வலண்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் எனி இன்ஸ்டியூட்டில் முடிச்சு வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி டிசிப்ளின். ஸோ சிஎம்ஏயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வித் மினிமம் 45% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டும் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் நம்ம. ஸோ இதில் யார் யாருக்கு என்னென்ன விஷயம் ரிலவென்ட்னு பார்த்துட்டு நீங்கள் அந்தந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஜேஇ ஜூனியர் இன்ஜினியருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெவல்ஸாக நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் அது முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிபிடி நடக்க போகுது. தேர்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபோர்த் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அவ்வளோதான் சார். ஸோ சிபிடியில் மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஜென்ரல் அவேர்னஸ், மென்டல் அபிலிட்டி, ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ரீசனிங் இந்த மாதிரி பேசிக்ஸ் இருக்கக்கூடியது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த சிலபஸை வந்து பார்த்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து நம்முடைய ஒன் மோர் யூடியூப் நம்ம வந்து உங்களுக்கு வீடியோஸில் நான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இது மேலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய ரிலவென்ட் வெப்சைட்லேயும் போய் நீங்கள் போய் பார்க்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களை. இதனுடைய பேசிக் சேலரி ஸ்ட்ரக்சர் அதாவது நம்ம ஆஃப்டர் 7th பே கமிஷனுக்கு அப்புறம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட பேசிக் பே இது வந்து சிட்டி வைஸாக கிளாஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பொதுவாக சிட்டிஸ் வந்து எக்ஸ் சிட்டிஸ், ஒய் சிட்டிஸ் அண்ட் இஜெட் சிட்டிஸ் கிளாஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 13.5, அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் டிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டி வைஸாக கிளாஸிஃபை ஆகும். ஹெச்ஆர்ஏவும் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அப்புறம் அதர் அலவன்சஸ் அப்புறம் வந்து டோட்டலாக உங்களுக்கு சேலரி இன் ஹேண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 38,425. ஸோ ரிடக்ஷன்ஸ்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா 36,425 வரைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு டிகிரி முடிச்ச ஹோல்டருக்கு அதுவும் நம்ம இந்தியன் மாதிரி சினோரியில் திஸ் இஸ் அ வெரி குட் சேலரி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ கைண்ட்லி யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இன்னும் ஃபர்தராக நிறைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இதை பற்றி ஆர்ஆர்இ ஆர்ஆர்பி ஜேஇ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் த்ரூ சர்வீசஸ் efos.edu.com. ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்குது 6380213834ல நீங்கள் ஆகியும் பண்ணி பார்க்கலாம். எங்களுடைய வெப்சைட்ஸ் இருக்குது www.efosedu.com நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்டு நீங்கள் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக வரக்கூடிய அப்கமிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து
ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு 1 இயரில் வந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் வேகன்சிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஜாபுடைய வேகன்சிஸும் உங்களுக்கு அடுத்த அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் ஸோ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியோட மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.